திருப்பூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செஞ்சப்போ கூட்டம் கூடுறதுக்காக எல்லா இடங்கள்லையும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சு மக்களை உற்சாகப்படுத்தி வச்சிருந்தாங்க அந்தந்த ஏரியா நிர்வாகிகள். அந்த பகுதியில் பிரச்சாரம் செஞ்ச முதலமைச்சர் நாட்டு மக்களுக்காக டெல்லி போகாமல் வீட்டு மக்களுக்காக டெல்லி போன கட்சின்னு திமுகவை விமர்சனம் செஞ்சார். ரெண்டுத்தையும் பார்க்கறதில்ல, நான் நாட்டு மக்களையும் பார்க்கறதில்ல, அவர் வீட்டு மக்களை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டு மக்களை பார்த்துட்டு இருந்தா நாட்டு நடப்பே தெரியாது. நாங்கள் இவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்கிறோம், ஸ்டாலின் எங்காவது பேசுறாரா? திமுக ஆட்சியில் இன்னொன்ன திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இந்த திட்டத்துல தேசிய அளவு விருது பெற்றுக்குன்னு இந்தியாவில் சொல்றாரா? கிடையாது. ஏன்னா அவர் மக்களை பற்றி சிந்திக்கல. எப்பொழுதும் வீட்டு மக்கள் சிந்திப்பு அவருடைய நிலை. குடும்பத்துல யாருக்கு அதிகாரம் வரணும், யாருக்கு பதவி கொடுக்கணும், அதுதான் இருக்கிறாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அதன் மூலமா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் சொன்னாங்க. ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுல 13 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. பிஜேபி ஆட்சி இருக்கும் போது மத்தியில அந்த பிஜேபி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க திமுக காரர். அதே போல காங்கிரஸ் மத்தியில ஆட்சி செய்யும் போதும் அந்த அமைச்சரவையிலையும் அமைச்சராக இருந்தாங்க. 13 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, மத்தியிலே ஆட்சி, தமிழ்நாட்டிலேயே ஆட்சி. நான் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. தன் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள், தன்னுடைய பையன், தன்னுடைய பொண்ணு, தன்னுடைய பேரன், இவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு பதவி வாங்க, அவங்க அதிகாரம் பெற டெல்லி போவாங்க. அப்பொழுது இருக்கிற மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி அவர்கள் நாட்டு மக்களுக்காக டெல்லி போக மாட்டார், தன் வீட்டு மக்களுக்கு பதவி பெறுவதற்கு டெல்லி போவார். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காம போனதுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடியார். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அந்த நதிநீர் பிரச்சனை நம்முடைய நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அரசியல் வெளியிட வேணும், ஒருத்தர் கூட வாய் பேசல, பேசினா பதவி போயிடும். 2007 நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அரசு நிலை வெளியிடவுன அம்மா கொண்டு கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி வந்து கூட. ஆனா ஆளுகின்ற அப்பொழுது மத்தியில் ஆளுகின்ற திமுக அமைச்சர்கள் இடம்பெற்ற அந்த காலகட்டத்தில் குரலே கொடுக்கல. அதனால மற்ற மாநிலம் கேரளா, நம்முடைய மைசூர் ஸ்டேட் எல்லாமே நீதிமன்றத்துக்கு போய் தடையாளம் வாங்கிட்டோம். இதனால அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விட்டாரு. முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். எண்ணி பாருங்க, நாங்கள் இத்தனை திட்டத்தை செஞ்சிருக்கோம் உங்களிடத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார், முதலமைச்சர் பேசிட்டு போன உடனே பொதுமக்கள் மேடையில ஏறி ஆடி பாடி சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி பல இடங்கள்ல தேர்தலை ஒட்டின சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்க முடிஞ்சது. புதுக்கோட்டை மாவட்டம் வேம்பங்குடி கிராமத்தில் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் விஜயபாஸ்கர்
திடீரென டிராக்டர் ஓட்டி அனைவரையும் அசத்தினாரு. திண்டுக்கல்ல பிரச்சாரம் செய்ய வந்த உதயநிதிக்கு திடீர்னு ஒரு 25 அடி உயர மாலையை கொண்டு வந்து கிரேன் மூலம் போட்டு அசத்தினாங்க திமுக உடன்பிறப்புகள். மாமல்லபுரம் கடற்கரையில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு 160 அடி நீளத்துக்கு மணல் சிற்பம் அமைச்சு அசத்தினாரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர். பஞ்சாயத்து ஆயிடுமோங்கிற பயத்திலேயோ என்னவோ ஜெயலலிதாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் கூட மணல் சிற்பம் செஞ்சு பேலன்ஸ் பண்ணியிருந்தார் அந்த ஏற்பாட்டாளர். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியாருக்கு கொடுத்த வரவேற்புக்கு போட்டியா திமுக தொண்டர்கள் கனிமொழிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. தமிழகத்தையும் தமிழக உரிமைகளையும் விட்டு கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு சொன்ன கனிமொழி விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சவருன்னு முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனா 10 வருஷமா என்ன சாதனை செஞ்சிருக்காங்க? எந்த சாதனையும் செய்யல. அவருடைய ஒரே சாதனை ஆட்சியில இருக்கிறது பதவியில இருக்கிறது மட்டும்தான். அதுவும் எப்படி? டெல்லியில கொண்டு போய் சரணடைந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை, தன்னுடைய கட்சிய, தன்னுடைய சுய மரியாதையை, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, மாநில உரிமைகளை எல்லாத்துலயும் கொண்டு போய் டெல்லியில அடகு வச்சு அவங்க காலடியிலே வைத்து இன்னைக்கு பதவியில இருக்கிறார். இதை தவிர வேற எந்த சாதனையும் முதலமைச்சருக்கு கிடையாது. விவசாயிகளை வஞ்சிக்க கூடிய ஒரு விவசாயி இருக்கிறார் என்றால் அவர் பழனிசாமி தான். விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருக்க கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பழனிசாமி அவர்கள்தான். டெல்லியில கிட்டத்தட்ட 80 நாளைக்கு மேல விவசாயிகள் இந்த 3 விவசாய சட்டங்களும் வேணான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சட்டங்கள் நல்ல சட்டங்கள் என்று நான் வரவேற்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது பழனிசாமி. அப்ப அவங்க விவசாயின்னா இவர் யாரு? இவர் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். தமிழகத்தையும் தமிழக உரிமைகளையும் விட்டு கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு சொன்ன கனிமொழி விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சவர்னு முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த ஆட்சியில தொடர்ந்து அது 8 வழி சாலையாக இருக்கட்டும், பெட்ரோலுக்கான பைப்லைன், கேஸ் பைப்லைன் போடுறதா இருக்கட்டும், இல்லை என்றால் தொழிற்சாலைகளுக்கு என்று விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் விவசாய நிலங்களை விவசாயிகள் தர மறுக்கிறோம் என்று தெள்ள தெளிவாக தெரிவித்த பிறகும் அந்த விவசாய பெருமக்களை மிரட்டி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அவர்களை வற்புறுத்தி அந்த நிலங்களை எடுத்துக்கொள்வதிலேயே முழு மூச்சாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க விவசாய நிலங்களை தருவதற்கு விவசாயிகள் மறுத்தாலும் அவங்க கிட்ட இருந்து மிரட்டி நிலங்களை கையகப்படுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. விவசாய கடனை ரத்து செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவருடைய ஆட்சி காலத்திலே தான்
மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இந்த 10 வருஷ ஆட்சியில யாருக்குமே பட்டா வழங்கப்படுவதில்லை. பட்டா வழங்கணும்னா அது கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டத்தையும் செய்து தருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் பட்டா கொடுக்க தயாராக இருக்கிற அதிமுக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை கொடுக்க தயாராக இல்லைன்னு பேசினாங்க. விவசாய கடனை ரத்து செய்து காட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவருடைய ஆட்சி காலத்திலேதான் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இந்த 10 வருஷ ஆட்சியில யாருக்குமே பட்டா வழங்கப்படுவதில்லை. பட்டா வழங்கணும்னா அது கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டத்தையும் செய்து தருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ரேஷன் கடைகள்ல தரமான பொருட்கள் கிடைக்கிறது இல்லைன்னு இங்கேயும் சொன்னாங்க. ரேஷன் கடை அரிசி குடுத்தாலும் அத பயன்படுத்த முடியாத அளவுக்கு தரம் இல்லாத அரிசி பொருள் கடலை கொடுத்தாங்க. அது என்ன பண்ணீங்க, தூக்கிதான் எரிய வேண்டிய அவசியம் என்று இன்னைக்கு ரேஷன் கடையில நியாய விலை கடையில எதுவுமே நியாயமா கிடைக்காத ஒரு நிலைமை. அத்தோட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான வேலை எதுவும் இன்னமும் தொடங்கலைன்னு குற்றம் சாட்டினாங்க. பிரச்சனைகளை தீர்க்க மனு வாங்குறதா கனிமொழி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு இன்னொரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடியார். ஸ்டாலின் ஊர் ஊரா போய் பெட்சீட்டை போட்டு உக்காந்துட்டு வராருன்னு சொன்ன முதலமைச்சர் திமுக ஆட்சியில் இருந்தப்போ இது மாதிரி எங்கேயாவது போய் குறைகளை கேட்டிருக்காரான்னு ஒரு பாயிண்டை எடுத்து விட்டாரு. அத்தோட நிறுத்தாம நாடாளுமன்ற தேர்தலப்போ இதே மாதிரி மக்களை சந்திச்சு குறைகளை கேட்டாரே, அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்டு பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினாரு. திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போய் அங்க இருக்கிற சென்னையில பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிட்டு பொதுமக்களுக்கு முன்னான ஊர்ல என்ன குறை இருக்குது அந்த குறையை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்னு மனு வாங்கினாரு. அந்த மனுல எங்க போச்சு, என்ன போச்சு, 2019 நீங்க வாங்கின மனுல என்ன போச்சு, ஒப்பந்தத்துக்கு போச்சுன்னு சொல்ற. இந்த நவீன காலத்துல பெட்டியில மனு வாங்க வராருன்னு கிண்டலும் செஞ்சாரு. அத்தோட திமுக ஆட்சிக்கு வரப்போறதும் இல்ல, பெட்டியை திறக்க போறதும் இல்ல அப்படின்னு பேசி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாரு. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தோம், தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை எதையும் திமுக வலியுறுத்தல அப்படின்னும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினாரு. திமுக ஆட்சியில் மின்வெட்டு இருந்ததை சுட்டிக்காட்டி பேசின முதலமைச்சர் தன்னோட அரசு கொடுத்திருக்கிற இலவசங்களையும் பட்டியல் போட்டாரு. இன்னைக்கு தமிழகத்தில் திறமையான அரசு என்பதற்கு நிரூபிக்கின்ற வளமாக இன்னைக்கு மின்துறையிலே சிறப்பாக செயல்பட்டு மின்மிகை மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உபரி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு தமிழ்நாடு அரசு உபரி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு சாதனைப்படுத்திட்டு இருக்குது. கடுமையான மின்வெட்டு இருந்தது. நான் அம்மா அவர்கள் 2011 தேர்தல் முடிச்சாசன குறிப்பிட்டாங்க, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த உடனே 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க, தடையில்லா மின்சாரம் கொடுத்தாங்க. தேர்தல் நெருங்கி வர்றதால எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்க அவங்க தொகுதியில என்னென்ன நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்யறதுல மும்முரமா இருக்காங்க. தேர்தல சீட்டு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களும் தலைமையோட பார்வையில படுறதுக்காக தங்களால் ஆன விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் வேமங்குடி கிராமத்தில்
அம்மா மினி கிளினிக்கை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வச்சாரு. பிரியாணி பொட்டலங்கள் மினி வேன்ல வந்த உடனே நடந்த கூத்து என்னங்கிறத நீங்களே பாருங்க. திண்டுக்கல்ல பிரச்சாரம் செஞ்ச உதயநிதி அந்த மாவட்ட அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசனை தன்னோட பேச்சில் ரொம்பவே டேமேஜ் பண்ணாரு. தலைவர், நம்ம தலைவர் கொரோனா காலத்துல 8 மாசம் யாருக்கும் வேலை இல்லை, வீட்டுல முடங்கி கிடந்தோம், எல்லா குடும்பமும் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுங்கன்னு 8 மாசம் 9 மாசம் நம்ம தலைவர் தான் கோரிக்கை வச்சாரு. அப்ப கொடுக்க முடியாதுன்றாரு, வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஞாபகம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நிதி நெருக்கடினாரு. தொடர்ந்து நம்ம தலைவர் சொல்லிட்டே இருந்தாரு 1000 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் கொடுங்கன்னு. இப்போ பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துருக்காரு. பொங்கலுக்கு 2 மாசம் முன்னாடிதான் தீபாவளி வந்தது, அப்ப கொரோனா இன்னும் உச்சத்துல இருந்தது, அப்ப கொடுத்தாரா? போன பொங்கலுக்கு கொடுத்தாரா? இப்ப ஏன் கொடுக்கறாரு? தேர்தல் வருதுன்ற ஒரே காரணத்துக்காக 2500 ரூபாய் கொடுத்து அதையும் கொச்சப்படுத்தினாங்க. யாரு தெரியுமா? என்ன தெரியுமா சொன்னாரு? இப்ப கேட்டாங்கப்பா, திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு 5000 ரூபாய் கொடுத்து சொல்லி, 1000 ரூபாய் கொடுத்துட்டு நிதி இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி 2500 ரூபாய் நிதி கொடுக்குறீங்கன்னா என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க இந்த கையில கொடுத்து அந்த கையில வாங்கிடுவோம், அதாவது மக்களை கொடுத்து டாஸ்மாக் வழியா புடிக்கிடுவாங்களா? இதை விட அசிங்கமா கொச்சப்படுத்த முடியுமாமா மக்களை? இந்த ஆட்சியிலதாமா ஒரு ஒரு அமைச்சருக்கும் மக்கள் செல்ல பேரு தெரியுமா? குட்கா விஜயபாஸ்கர், பஃபோன் பாலாஜி, தர்மகோல் ராஜு, மெயின் ரோட் ஜெயக்குமார், பாமாயில் பாஸ்கர், எடுபடி பழனிசாமி, கடைசியா டயர் நக்கி, டயர் நக்கி அவர்கா நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. அப்பா நம்ம எல்லாம் கோவம் வந்தா திட்டுவோம், என்ன சொல்லுவோம்? போடான்னு. ரொம்ப கோவம் வந்தா முட்டாவது திட்டுவோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா டயர் நக்கி? நான் சொல்ல மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் திட்டல. துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை யார் தெரியுமா திட்டினா? இன்னொரு அமைச்சரான நத்தம் விஸ்வநாதனையும் உதயநிதி விட்டு வைக்கல. மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஏகப்பட்ட ஊழல்கள் செஞ்சதா பட்டியல் போட்டதோடு நிற்கல. அவர் மறுபடியும் ஜெயிச்சா நத்தத்தையே விலைக்கு வாங்கிடுவார்னு சும்மா அடிச்சு விட்டார். கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பி. அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் மதிக்கட்ட ஆட்டு மந்த நாம தான், நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இழிக்கிறோம். 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க, 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க.